ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்தாஸ் வெல்பீயிங் சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கான ஹெல்த்தியான ரெண்டு ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். கேப்சிகம் ஓம்லெட் அண்ட் பொட்டேட்டோ பேட்டி. வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ பேட்டி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி தோல் எடுத்து வச்சுருக்கிறேன், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், புதினாவும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 50 கிராம் அரிசி மாவு. அரிசி மாவு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளோர் கூட எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். உங்கக்கிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸி, அந்த மேஷர் வச்சு நீங்கள் நல்லா உருளைக்கிழங்கை மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கணும். இப்போ நாம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறமா புதினா, கொத்தமல்லி இதெல்லாத்தையும் அதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க அரிசி மாவையும் இதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை வந்து உருண்டையாக கொஞ்சம் பிடிச்சி அப்படியே தட்டி தட்டி பேட்டி செய்ய போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி பேட்டி எல்லாம் ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சு நம்ம இப்போ தோசைக்கல்லில் சுட்டு எடுக்க போகிறோம். அடுப்பில் தோசைக்கல் இந்த மாதிரி வச்சு காஞ்சதும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கிறேன் நான். ஏன்னா வந்து இது டீப் ஃப்ரை கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுருக்கிற எல்லா பேட்டிஸையும் தோசைக்கல்லில் வைக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பொட்டேட்டோ பேட்டிஸ் ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு, அப்படியே சூடாக நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த பொட்டேட்டோ பேட்டிஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேப்சிகம் ஓம்லெட். இதுக்கு தேவையான பொருட்கள், 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 பெரிய கேப்சிகம் அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் கட் பண்ணிக்கோங்க, அப்புறம் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட்ரு வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. சில குழந்தைங்க கேப்சிகம் பொரியல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கேப்சிகம் ஓம்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தோசைக்கல் காஞ்சோன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கேப்சிகம், கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையோடு சேர்த்து கலக்க போகிறோம்.
தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நான் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட மறந்து போச்சு, நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வேணால் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம நறுக்கி வச்சுருந்தா கொத்தமல்லி தலையை இதோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச கேப்சிகமை பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் குடைமிளகாயெல்லாம் நம்ம வதக்கி போடுறதுனால ஆம்லெட் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாம். திரும்ப தோசைக்கல்லில் கல் காஞ்சதும் எண்ணெய் தடவி கலக்கி வச்சுருக்கிற நம்ம முட்டையை ஆம்லெட்டாக ஊற்றிக்கலாம். பொதுவாக குழந்தைங்க காலையில் ஸ்கூல் போகிறப்ப சரியாக சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கேப்சிகம் ஆம்லெட் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவில் நாம் பார்த்த பொட்டேட்டோ பேட்டி அண்ட் கேப்சிகம் ஆம்லெட் ரெண்டு ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச கிட்ஸ் ரெசிபி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.